ஓகே ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்எஸ் லுக்கப் போட்டேன்னா நானு, இந்த என்எஸ் லுக்கப் போட்டோனே எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கிடைச்சிச்சு இங்க. இல்ல இல்ல, லாஸ்ட் டைம் எனக்கு எந்த வாய்ஸ்னா அந்த இதுக்கு சொன்னீங்களா சார், அதனால ஒரு சர்வர், நிறைய சர்வர் வச்சிருக்காங்க, அந்த சர்வர்ல வந்து நேம் வந்து சத்தியமா யாருமே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் மெமரிஸ்ல இருக்காது. இப்ப எனக்கு தெரிஞ்சு கூகுள் டாட் காம் வச்சிருக்கேன், கிரியேட் பண்ணவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. புரியல என்னது? கிரியேட் பண்ணவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்றீங்களா? இல்ல, கிரியேட் பண்ணவங்களுக்கு தெரியும். இப்ப வந்து கூகுள் கம்பெனி வச்சிருக்கானா, அவன் வந்து எத்தனை சர்வர் வச்சிருக்கானு அவனுக்கு தெரியாது. இப்ப அது ஹேக்கரை உங்களுக்கு தெரியணும்ல, அது நம்ம என்ன பண்றோம், கூகுள ஹேக் பண்ண ட்ரை பண்றோம்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், இந்த வெறும் கூகுள் டாட் காம் மட்டும் தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் நம்ம எப்பயுமே. ஆனா இந்த கூகுள் டாட் காம் காமன் எல்லாரும் யூஸ் பண்றதுனால அவன் என்ன பண்ணிருப்பானா, கூகுள் கம்பெனிக்காரன் அதை சேஃபா தான் வச்சிருப்பான் எப்பயுமே. நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதர் சர்வர் கூகுளோட சப்டொமைன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சப்டொமைன் அப்படின்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சப்டொமைன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு கூகுளோட அனதர் ஆல்டர்னேட் சர்வர் எத்தனை இருக்கு அப்படின்றது. ஆல்டர்னேட் சர்வர் அப்படின்றது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனி வச்சிருப்பாங்க. அது கூகுள் மாதிரி பிளிப்கார்ட், பேஸ்புக், யாகு அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் டெஃபினட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஆல்டர்னேட் சர்வர் அப்படின்றது வச்சிருப்பாங்க. ஏன் அவங்க ஆல்டர்னேட் சர்வர் அப்படின்றத அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சிம்பிளா ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வர் ஒன் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சர்வர் ஒன் வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சர்வர் ஒன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வர் டூ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வர் த்ரீ அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு சர்வர் நான் வச்சிருக்கேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன சர்வர் தெரியும்னா, இந்த சர்வர் ஒன் தான் தெரியும். இந்த சர்வர் ஒன்னோட நேம் தான் நான் என்ன வச்சிருப்பேன்னு பாத்தீங்கன்னா, கூகுள் டாட் காம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பேன். இப்ப இந்த கூகுள் டாட் காம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டேட்டாஸை மட்டும் தான் நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஸ்டோர் பண்ணிருப்பேன். இப்ப ரிமைனிங் டேட்டாஸ்ல என்ன பண்ணிருப்பேன்னு பாத்தீங்கன்னா, இந்த S2 சர்வர்ல ஸ்டோர் பண்ணிருப்பேன். ரிமைனிங் டேட்டாவை S3 சர்வர்ல ஸ்டோர் பண்ணிருப்பேன். இப்ப ஆஸ் எ ஹேக்கரை நம்ம எங்க ட்ரை பண்ணிருப்போம், இந்த கூகுள மட்டும்தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம், இல்ல சேஃபா இருக்கம்பா சேஃபா இருக்காம்பான்ட்டு. ஆனா அதோட மெயின் எங்க இருக்கு பாருங்க, பின்னாடி இந்த மாதிரி அடிஷனல் 2-3 வச்சிருக்கான் தனியா. ஆனா இது யாருக்குமே தெரியாது. அப்ப ஆஸ் எ ஹேக்கர் நீங்க வந்து எத்திக்கல் ஹேக்கரா ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்குள்ளார போனாலுமே அந்த மெயின் சர்வரை மட்டும் நீங்க ஸ்கேன் பண்ண கூடாது. அதோட சப் சர்வர் அப்படின்னு எத்தனை இருக்கோ அத்தனை சப் சர்வரையும் ஸ்கேன் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ட சொல்லணும், ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கான்றது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? புரியுது. இப்ப அதுக்காக தான் நம்ம சப்டொமைன் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். இந்த என்எஸ் லுக்கப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு நேம் தெரிஞ்சா மட்டும்தான் ஐபி கிடைக்கும். பட் எனக்கு வந்து எல்லா சர்வரோட அந்த கம்பெனில இருக்க எல்லா சர்வரோட ஐபி அட்ரஸும் எனக்கு வேணும். அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, வைரஸ் டோட்டல் இல்லாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்லிஸ்3R. இது ரெண்டுமே என்ன பண்ணும்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த கம்பெனில இருக்க சப்டொமைன்ஸ் எத்தனை சர்வர் இருக்கோ அத்தனை சர்வரையும் பாத்தீங்கன்னா கெட் பண்ணி கொடுக்கும். ஃபைன், சப்டொமைன் அண்ட் ஃபைண்டிங் சப்டொமைன் கரெக்ட். அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வைரஸ் டோட்டல் அப்படின்ற ஒரு டூல், வைரஸ் டோட்டல் .com அப்படின்ற இந்த வெப்சைட்டையும், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்லிஸ்3R அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் டோட்டல் .com அப்படின்றது வெப்சைட்ல போய் நீங்க போடணும். இதே வந்து பாத்தீங்கன்னா சப்லிஸ்3R அப்படின்றது OS லயே இருக்கும். ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல் இருக்கு, ரெண்டுத்துல ஒரே இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்க போகுது, எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஏதோ ஒன்ன வச்சு நீங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கனாலே என்ஆப் நமக்கு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் டோட்டல் .com வச்சு எடுக்க போறேன். இப்ப நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா வைரஸ் டோட்டல் .com சைட்டுக்குள்ளார போறேன். கூகுள் வைரஸ் டோட்டல் .com, வைரஸ் டோட்டல் .com இங்க இருக்கு. நான் இந்த சைட்டுக்குள்ளார போறேன். இந்த சைட்டுக்குள்ளார போனோடனே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இங்க காட்டும். உங்களுக்கு ஃபைல், URL, அப்புறம் பாத்தீங்கன்னா சர்ச் அப்படின்னு இருக்கும். நான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ச் அப்படின்றத கிளிக் பண்றேன். சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட என்ன சர்வர் வெப்சைட்டுக்கான ஆல்டர்னேட் சர்வர் நீங்க பாக்கணுமோ அந்த வெப்சைட்டோட நேம் நீங்க கொடுக்கணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிளிப்கார்ட் சர்வர் பாக்கணும். flipkart.com flipkart.com அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா, இப்ப flipkart.com போட்டு நான் என்டர் பண்றேன். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு உள்ளார இப்படி உள்ளார ஓபன் ஆகும். ஓபன் ஆனோடனே
இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் பக்கத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரிலேஷன்ஸ் அப்படின்றது. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்டொமைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எத்தனை இருக்கு பாருங்க, நான் இந்த இடத்துல மோர் அப்படின்னு கிளிக் பண்ண கிளிக் பண்ண பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். ஆனா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி flipkart.com மட்டும்தான் வச்சிருப்பாங்க. இப்ப இந்த சர்வர் டெஸ்ட் பண்றேன், டெஸ்ட் பண்ணிட்டு வந்து இதுல சேஃபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சர்வர் விட்டுட்டு அடுத்த சர்வர் போக வேணாம். இந்த சர்வர் அது மூலியமா உள்ள இருக்கும். சோ நம்மள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட் கிடைச்ச போது உள்ள இருப்பேன். ஆனா நமக்கு இத்தனை பிளேஸ் அவன் கொடுத்துருக்கான், இவ்வளவு அவன் பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் உள்ளார. இது எல்லாத்துலயும் அவன் வந்து எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா கிடைக்கும். ஐ மீன் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு மெயின்டைன் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே சேஃப்னு சொல்ல முடியவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல அவன் லூப் கேர்லெஸ்லயே தான் விட்டுருப்பான். நம்ம அதை கரெக்டா கண்டுபிடிச்சோம், முடிஞ்சு போச்சு. அது இல்லாம இன்னொன்னு அப்படிலாம் கிடையாது. நீங்க அனலைசிங் பார்ட் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு சர்வரை அனலைஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 week அப்படின்றத எடுத்துக்கலாம் நீங்க. அப்படின்றது நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே வரலாம். ஓகே இது சேஃபா இருக்கா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கலாம். நீங்க நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணனும். ஆமா டெஃபினட் மினிமம் 1 week ஆகும். கம்பெனிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சர்வர்ஸ்ல இருக்குல்ல மொத்தமே ஒரு தூக்கிட்டு கொண்டு போய் அந்த ஸ்டீம் கிட்ட அப்படியே கொடுத்துருவாங்க. ஒரு சர்வர் டீம் இல்லாட்டி பென் டெஸ்டிங் டீம் இருக்குல்ல அவங்க கிட்ட அப்படி ஒரு 6 to 7 months வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த 6 months மொத்தமா எல்லாமே எல்லா சர்வரையும் ஒரே இதை காப்பி பண்ணி ஒரே இதுல ஸ்கேன் பண்ணுவோம். அதுல எது இதுல லூப் ஹோல் வருதுன்றது தனித்தனியா அப்படியே நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு. நம்ம வந்து அப்பதான் கன்ஃபியூஸ் அதிகமாகும் நமக்கு, எந்த சர்வருக்கு என்ன அவுட் புட் கொடுக்குன்னே தெரியாது நமக்கு. இப்ப நம்ம அப்படி செக் பண்ணும் போது இப்ப ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சர்வர் நம்ம செக் பண்ணோம் அதுலயே லூப் ஹோல் இருந்தாலும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 100 servers இருக்குன்னா அது கடைசி சர்வர் வரைக்கும் செக் பண்ணி கடைசி அதுல கூட எனக்கு லூப் ஹோல் இருக்கலாம். தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க தாராளமா அவனுக்கு மெயில் பண்ணலாம். சார் இந்த மாதிரி நாங்க பார்த்தோம் மெயில்ல இது பக் இருக்கு சார், ப்ளீஸ் சேவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்படின்ட்டு. ஆனா இப்ப டேரக்டர் அப்படி சொன்னாதான் அந்த பக் ரோட்லயே வந்து சில கம்பெனிஸ்ல வந்து அது இது கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு தான் பண்ணணும். நிறைய கம்பெனிஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க தான் செக் பண்ணி நீங்க நல்லது பண்ணாலுமே அவங்க அதை எதுக்கு பண்ணீங்க கேஸ் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய கம்பெனிக்கா நீங்க சொல்லணும். இப்ப வந்து பிளிப்கார்ட் பண்ணலாம், அமேசானு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் நீங்க ஒரு சில கம்பெனி பேஸ்புக் நீங்க சொல்லலாம் சார் பக் இருக்குன்னு. நாம கொண்டு போய் சும்மா சின்ன சின்னதா ஆளுங்க இருக்கானுங்கல்ல அவனுங்க கிட்ட போய் நீங்க இது பண்ணிட்டு இருக்க கூட. ஒரு இப்ப டெஸ்லா கம்பெனி இருக்கு அவனுக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம் தாராளமா. ஸ்னாப்டீல் இருக்கு ரிப்போர்ட் பண்ணலாம் நீங்க. Myntra.com இருக்கு அதுக்கு நீங்க தாராளமா ரிப்போர்ட் பண்ணலாம். அமேசான், பிளிப்கார்ட், கூகுள், யாஹூ எல்லாத்துக்கும் நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ஆனா அதுல இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ இத்தனை சர்வர்ஸ் இருக்கு, நம்ம ஒவ்வொரு சர்வர்ஸும் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அதனாலதான் எத்திக்க ஹேக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வர் எப்படி நம்ம வந்து எங்க பார்த்தாலும் கூகுள்ல ஹேக் இது பண்ணிட்டாங்க பக்கு அதுமே பாத்தீங்க அப்படின்னா பிளிப்கார்ட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, அமேசான்ல ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ரீசன் எப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா இந்த கூகுள்னா google.com பண்ண மாட்டாங்க. இப்ப இதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூகுள் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. google.com
நீங்க பாருங்க கூகுள் இது எத்தனை இருக்கு பாருங்க சப்டொமைன். So edu.google.com, mt.google.com, history.google.com, mail-ads.google.com. So itana google panna 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 list poite irukku list poite irukku enak innum. So itana idhula vandu pathina edhu oru idhula neenga find panninga podum avanukku report mail neenga tharalama sir na idhu paatha ungala idhula vandu bug irukku neenga vandu idha save pannikonga appdinte. Okay so idhella vandu pathinga appdina nam as a hacker I mean ethical hacker ah oru base level nam கேதர் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம். சோ இந்த இடத்துல ஐபி அட்ரஸ்ன்றது முக்கியம்தான். ஆனா வந்து ஒரு நேமுக்காக ஐபி அட்ரஸ் நம்மளால வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா மல்டிபிள் சர்வர்ஸ் ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவனை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சப்தம் நினைச்சிருப்பாங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளிப்கார்ட்டே ஓபன் பண்ணிக்கோங்களேன். நீங்க பிளிப்கார்ட் இங்க காட்டுற மாதிரி பிளிப்கார்ட்ல நாம நீங்க தெளிவா பாப்பீங்க இத இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா seller dot flipkart dot com ஒன்னு இருக்கு, www dot flipkart dot com ஒன்னு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா payment dot flipkart dot com இருக்கு. இது என்னது டாக்லைன்ஸ் நிறைய இருக்குது. ஆமா ஏன் அப்படின்னா இப்ப நீங்க செல்லரா போறீங்கன்னா seller dot flipkart dot com ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க ஒரு பேமெண்ட் பே பண்ற இடத்துல இருக்கீங்கன்னா payment dot flipkart dot com இந்த சர்வர் மூலமா தான் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு சர்வர் தனித்தனியா வச்சிருக்கானா? ஏன்னா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ப்ராடக்ட் மட்டும் வச்சிருப்பான் பிளிப்கார்ட் டாட் காம்ல, இதுல பேமெண்ட் கனெக்ஷன்ஸ் வச்சிருப்பான். அப்ப என்ன ஆகும், நீங்க வந்து அந்த ப்ராடக்ட் டீடைல் மட்டும் தான் இங்க எடுத்திருப்பீங்க, பேமெண்ட் டீடைல் வந்து யாராலும் எடுக்க முடியாது. நீங்க ஏன்னா இந்த இடத்துல பிளிப்கார்ட் டாட் காம் இந்த ஒரு சர்வர் தான் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்ப எனக்கு மல்டிபிள் ஆஃப் சர்வர் இருக்கும், அப்ப எந்த சர்வர் போனா எங்க தனியா அடிஷனல் கண்டென்ட் போகுதுன்றது எனக்கு இங்க ஒரு ஃப்ளோ டயக்ராமே எனக்கு இங்க போட முடியும். அதனாலதான் நம்ம சப்டொமைன் அப்படின்றது அவ்வளவு இம்பார்ட்டன்டா பாக்குறோம். ஒரு கம்பெனி நீங்க வந்து செக் பண்ணி நீங்க ரிப்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா பக் ரிப்போர்ட் பண்றீங்கன்னா டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணணும்னா சப்டொமைன்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணும். மைக்ரோசாஃப்ட் நீங்க சப்டொமைன்ஸ் இருக்கும், யாகு எந்த கம்பெனி எடுத்தாலும் சப்டொமைன் அப்படின்றது இருக்கும். நீங்க அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணி தான் நீங்க சொல்லணும் இந்த இடத்துல. அதே மாதிரி சப்லிஸ் 3R வச்சு கூட நீங்க என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. சப்லிஸ் இல்லாட்டி apt install sublist 3R இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இது வெப்சைட் வெப் டூல்னா பிரச்சனை இல்லை. இப்ப சப்லிஸ்ட் 3R வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும். இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா apt sudo apt install sublist 3R அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்ப எனக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகுங்க. இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்ப சோ இப்ப சூடோ சப்லிஸ் 3R ஸ்பேஸ் -d ஃபார் டொமைன். எந்த டொமைனா google.com இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா flipkart.com எந்த சைட் வேணுமோ நீங்க கொடுத்து என்டர் பண்ணணும். நீங்க இப்ப கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா இது வந்து சர்ச் பண்ணும் எல்லா சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஐ மீன் இன்டர்நெட்ல வந்து நிறைய பிளேசஸ் இருக்கும். இப்ப வந்து யாஹூ பிங் இந்த மாதிரி நிறைய சைட்ல இருக்கும், எல்லா சைட்டையும் சர்ச் பண்ணி இந்த இடத்துல கூகுள் டாட் காமுக்கு எத்தனை சப்டொமைன் இருக்குன்றது அவுட்கம் நமக்கு இந்த இடத்துல கொடுக்கும். நமக்கு நீங்க பாருங்க வைரஸ் டோட்டல்ன்ற அந்த சைட்ல பார்த்தோம், அந்த சைட்ல இருந்து திருப்பி என்ன பண்ற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றான். இந்த டூல் என்னன்னு பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 சைட் டிபெண்ட் பண்ணிருக்கும். இந்த மாதிரி ஐ மீன் போச்சு மேல வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்களா வைரஸ் டோட்டல் ஓகே மேல லாக் ஆயிடுச்சு. ஓகே வைரஸ் டோட்டல் காம்னு பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 சைட் இருக்கும். அந்த சைட்ல இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் நமக்கு. இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு பாருங்க, எனக்கு வந்து கூகுள் shgp.google.com, sky.google.com, sky3.google.com, server.google.com இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி சர்வர் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இப்போ நீங்க இதுக்கு வச்சு கூட சப்டொமைன் அப்படின்றத என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே வைரஸ் டோட்டலுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா
வைரஸ் டோட்டல்ல ஐபி அட்ரஸோட கொடுக்கும் சம்டைம் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே. இது சப்ளை த்ரீயாருக்கு என்ன பண்ணுன்னா, பாருங்க பாதி இதுக்கு ஐபி அட்ரஸ் இருக்கீங்க 74. ஐ மீன் ஐபன் போட்டிருப்பாங்க, ஐபன்னா டாட்னு அர்த்தம் இங்க. ஸோ இங்க ஒரு சிலதுக்கு ஐபி அட்ரஸ், இதே கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலதுக்கு பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் இருக்காது. ஒரு சிலதுக்கு இருக்கு, ஒரு சிலதுக்கு எடுத்து கொடுக்காது. ஆனா நீங்க வைரஸ் டோட்டல் யூஸ் பண்ணீங்கன்னா இருக்கு எல்லா சைட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் இருக்கும். இங்க பாருங்க இதுக்குள்ள இல்லவே இல்லை, ஐபி கொடுக்கவே இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸோட என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு கொடுக்காது. ஓகே, ஸோ அதுதான் சப்ளிஸ் த்ரீயா இருக்கு வைரஸ் டோட்டலுக்கு உள்ள டிஃபரன்சியேஷன். நீங்க எதை வேணா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சப்டொமைன் அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை ஹேக் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு தேவையான விஷயம் ஐபி அட்ரஸ். ஸோ ஐபி வந்து பார்த்தீங்கன்னா நேமை வச்சு நீங்கள் தனியாக எடுக்கிறது வேற, பட் அந்த நேமை வச்சு எடுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே பக்காக இருக்குமானா கிடையவே கிடையாது. அதோட சப்டொமைன்ஸை செக் பண்ணணும் எப்பயுமே. சப்டொமைன்ஸில் தான் நிறைய பக் அப்படின்றது உள்ளே இருக்கும், அதை செக் பண்ணி தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அது. ஸோ கம்பெனி போகிறப்ப நீங்கள் வந்து இதை தான் மெயினாக மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். இதே நீங்க இன்டிவிஜுவல் பர்சன் ஒரு பக் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றோம்ல சார் உங்களுக்கு, ஆமா அந்த ரிப்போர்ட் வந்து கரெக்ட் தானா இல்ல தப்பான்றது உடனே அவங்க ரிப்போர்ட் ரிப்ளை பண்ணிடுவாங்களா இல்ல அது லேட்டர் உடனே இல்ல சொல்ல மாட்டாங்க. நீங்க இன்னைக்கு அனுப்புறீங்க அப்படினா தேங்க்ஸ் மெயில் தான் அனுப்பி இருப்பாங்க. தேங்க்ஸ் அந்த தேங்க்ஸ் ஐ மீன் தேங்க்ஸ் ஃபார் ரிப்போர்ட்டிங் தி பக் அப்படினு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழிச்சு தான் நீங்க கொடுத்த பக் வந்து கரெக்ட்டா தப்பானே சொல்லுவாங்க. ஆனா 2 டேஸ் 3 டேஸ் குள்ள போடுறாங்க. ஆ 2 டேஸ் வந்து வெயிட்டிங்ல தான் இருக்கு, அவங்க செக் பண்ணி தான் சொல்வாங்க. அத செக் பண்ண மாட்டாங்க. 2 3 டேஸ் தான் சோ மேக்ஸिमम செக். சொல்ல முடியல, ஒரு சில டைம் 1 வீக் எடுப்பாங்க, மேக்ஸिमम 3 டேஸ் முடிச்சுடுவாங்க. ஒரு சில டைம் ஒரு 4 டேஸ் 5 டேஸ் வரைக்கும் எடுத்துப்பாங்க அவங்க. ஏன்னா இப்போ 2018லாம் ஒருத்தர் வந்து கூகுள்ல பக் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு, ஆனா உங்களுக்கு 2 to 3 months அப்புறம் 3 to 4 months அப்புறம் தான் பக் இருக்குது. அவருக்கு பண்ண ரிப்போர்ட் வந்து கரெக்டா அப்படின்ட்டு அவருக்கு வந்து ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்தோடனே நான் வந்து அந்த பக் வந்து கரெக்டான சொல்லி எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி சொல்றது உங்களுக்கு நான், ஓகே ஒரு சில பக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வெப்சைட்ல அப்படிதான் நடக்கும்னே ஒரு விஷயம் இருக்கு. ஓகே ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் நான் இப்போ சிம்பிள் எடுக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. சரி இங்க ஒரு சைட் இருக்கு எனக்கு, இங்க இங்க என்ன பண்றேன்னு பாத்தீங்க ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு அந்த கம்பெனி இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா testphp.vulnerable.com அப்படின்றது ஒரு சர்வர் இது எனக்கு. இந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சர்வர் வழியா எல்லாரோட மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் நான் சென்ட் பண்ணலாம். இந்த லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன், நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வைரஸ் வர மாதிரி நான் மாத்திக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் வந்து சிம்பிளா நான் என்டர் அடிக்கிறேன், எனக்கு இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா என்னோட வெப்சைட்டுக்கு போயிடுது. ஆனா உங்களுக்கு கண்ணு தெரியுற சைட் என்னவோ இதுதான் testvulnerable.com. இப்போ உங்களுக்கு லிங்கே நான் சென்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சாட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் லிங்க் அனுப்பி விடுறேன்.
இந்த இடத்துல என்ன இருக்கு, test.php.vulnerable.com உங்களுக்கு சைட்டே இருக்கு. இதை நீங்க காப்பி பண்ணி உங்களோட யூஆர்எல்ல போட்டு நீங்க ரன் பண்ணீங்கன்னா எங்க போகணும், test.php.com போகாது, டைரக்டா என்னோட வெப்சைட்டுக்கு தான் போகும். இப்ப நான் வந்து ஜஸ்ட் டெம்பரரி என்ன பண்ணிருக்கேன்னா என் சைட்டுக்கு போற மாதிரி நான் மாத்திருக்கேன். ஆனா இதே நான் வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் சைட்டுக்கோ உங்க சிஸ்டத்துக்கு வைரஸ் வர மாதிரியோ நான் என்ன பண்ணலாம்னா மாத்தி இந்த இடத்துல நான் வந்து ஃபீட் பண்ணலாம் இந்த இடத்துல. சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பக், எனக்கு ஒரு வேற சைட்டுக்கு போகுதுன்றது. இப்ப இதே கூகுளுக்கு எடுத்துக்கலாம், நம்ம google.com இருக்கு, நான் வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா bing.com அப்படின்னு கொடுப்பேன், bing.com அப்படின்ட்டு. இப்ப இங்க இருந்து எனக்கு வேற சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆயிருக்கு, இங்க வந்து பாருங்க bing.com வந்து இந்த இடத்துல பிங்கு பதிலா நான் வந்து என்ன பண்றேன்னா facebook.com அப்படின்னு கொடுக்குறேன். எங்க ரீடைரக்ட் ஆகுது பாருங்க, எனக்கு facebook.com ரீடைரக்ட் ஆச்சு எனக்கு இங்க. அப்ப இது வந்து எனக்கு பக்ன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா பக்னு சொல்ல முடியாது, ஏன்னா இங்க சர்ச் இன்ஜின்ல வந்து சர்ச் பண்ணாதானே உங்களுக்கு அடுத்தடுத்து போகும். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மேண்ட்ரியா இருக்கும், அந்த விஷயத்த தூக்குனா உன்னால சைட்டே ரன் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கும். அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பக்கா சொல்ல முடியாது. ஆனா இவனோட கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதுமே நமக்கு வந்து திருப்பி 2 to 3 days மெயில் பண்ணிடுவாங்க சார். நீங்க பண்ணது வந்து கரெக்ட் தானா இல்ல தப்பா? 2 days மெயில் பண்ணிடுவாங்க, தப்பா ரைட்டா மெயில் பண்ணிடுவாங்க. ஆ மெயில் பண்ணிடுவாங்க. நீங்க பெரிய லெவல்ல பக் கண்டுபிடிச்சு சொல்லிருக்கீங்க அப்படினா டெஃபினட்டா டைம் எடுத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, அவங்களோட டேர்ம்ஸ் பாலிசிஸ்ல இது கரெக்டா இருக்கா, நம்ம கரெக்டா வச்சு மிஸ் பண்ணிட்டோமா, ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் அதுக்கு பக் ரிப்போர்ட் ஓகே சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த அளவுக்கு டேட் மந்த்ஸ் டைம் அண்ட் டேட் எடுத்துக்கிறது. புரியுதா உங்களுக்கு? சோ அது ஏன் டைம் எடுத்துக்கறாங்கன்னு? ஆ புரியுது. சோ அது வந்து ஒரு சில இடத்துக்கு மேண்ட்ரியா தேவைப்படும், அதை வந்து நம்ம வந்து பக்னு சொல்லி சொல்ல முடியாது அந்த இடத்துல. ஓகே ஓகே. இந்த சப்லிஸ் 3R வைரஸ் டோட்டல் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சு உங்களுக்கு? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இன்னைக்கு இதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க அந்தந்த லினக்ஸ் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து இதை ஜஸ்ட் ஒர்க் பண்ணி பாருங்க. நீங்க ஏதோ ஒரு சைட் எடுத்து அந்த சைட்டுக்கு செக் பண்ணி பாருங்க உள்ளார எப்படி இருக்கு. பூட் பண்ணி ஓபன் பண்ணிட்டேன் சார். இப்போ என்ன கேட்டதுன்னா பூட் மோட் இஸ் செட் அப் டு UEFI செக்யூர் பூட் ஆன் போட்டிருக்கு. அதுல வந்து விண்டோஸ் பூட் மேனேஜர், அடுத்து வந்து டோஷிபா MQ01 Partition 1, அடுத்து வந்து HP என்னோட பென்ட்ரைவ் காட்டுது. பென்ட்ரைவ் காட்டுது, அப்ப பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணுங்க நீங்க. எனக்கு இல்ல நீங்க டெஸ்டிங் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப இது எஸ்கேப் பண்ணனும்னு பிரஸ் எஸ்கேப் டு ஸ்டாப் டெஸ்டிங் ஆர் F2 ஃபார் போஸ் செட்டப் அப்படினு போட்டு பயாஸ் செட்டப் பை F2 ஐ மீன் நீங்க பூட் மெனு உங்களுக்கு ஓபன் ஆச்சா பூட் ஆப்ஷன் அப்படினு? பூட் மேனேஜர்னு ஒன்று இருந்துச்சு ஆப்ஷன். இது இல்லை, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா F12 ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் அதை ஆஃப் பண்ணிட்டு சிஸ்டம் ஆன் பண்ணுறப்ப F12 ப்ரெஸ் பண்ணுங்க. பென்ட்ரி பயங்கர ஹீட் ஆயிடுச்சு. F12 கிளிக் பண்ணிட்டேன் சார். என்னது? F12 கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப என்ன காட்டுது உங்களுக்கு? இப்போ நான் அது உங்களுக்கு போட்டோ அனுப்பிடுறேன். போட்டோ அனுப்பிடுறேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து HP UFI HP இருக்கு, அதுதான் என்டர் அடிச்சீங்களா நீங்க? அதுதான் என்டர் அடிச்சேன் சார். நீங்க இப்ப அது போயிட்டு UEFI HP அப்படின்றத செலக்ட் பண்ணி என்டர் அடிங்க.
புரியல எது எது சார்? இது அந்த UEFI HP X302 MDL 17 இருக்கா, அது செலக்ட் பண்ணி இருக்கீங்க. அது என்ட்ரன்ஸ் ஜெர்ஸ் அந்த டெஸ்டிங் மாதிரி கட்டிச்சு. டெஸ்டிங் வருதா? அப்ப டெஸ்டிங் வர கூடாதே. இல்ல விண்டோஸ் பூட் மேனேஜர் டோஷிபா MQ01ABD 100 இல்ல இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க். அப்ப திருப்பி என்ன பண்ணுங்கன்னா எஸ்கேப் பண்ணிட்டு பயாஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, உங்க சிஸ்டத்துக்கு பயாஸ் ஆப்ஷன் கேக்கல கேக்கல. பயாஸ் பயாஸ் ஆப்ஷனுக்கு ஒரு கீ இருக்கு இருங்க. அந்த கீ வந்து பாத்தீங்கன்னா உங்க லேப்டாப் வந்து என்ன மாடல்? டெல் சார். ஆனா என்ன மாடல் இல்ல, ஒரு மாடலுக்கு மாறும். F2 பிரஸ் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றப்ப F2 பிரஸ் பண்ணுங்க. இது ரீபூட்ல F2 பிரஸ் பண்ணுங்க. F2 ஆ சார்? ஆமா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பிரஸ் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நான் F2 கிளிக் பண்ணிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க. அது செக்யூர் பூட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா? அது கிளிக் பண்ணி பாப்போம் சார். அது கிளிக் பண்ணுங்க. செக்யூர் பூட் எனேபிள் இல்லல, அதுக்கு வந்து கீழ ரெண்டு இது காட்டுது, செக்யூர் பூட் எனேபிள். அடுத்து இன்னொரு வாட்ஸ்அப்ல கால் பண்றோம் உங்களுக்கு. நீங்க அப்படியே வீடியோ கால் பண்றீங்க, அப்படியே எனக்கு சிஸ்டத்தை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம்.